அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் தான்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆறாவது வந்து பத்தாம் வகுப்பு வர. ஸோ டே 11 டெஸ்ட் ஆன்சர் கே தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கே பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா இதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக ஆன்சருக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இது கூட அப்டேட்டும் ஜாப் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே நண்பா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஸோ 1 முதல் 14 டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 11 டெஸ்ட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டு தான் இருக்கும். 9th தேர்ட் டேர்மு, 10th பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 டேர்மை வந்து 2 பார்ட்டாக பிரித்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனோன்னா ஃபைனலாக ஒரு டெஸ்ட்டு வந்து வைக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து எடுக்கலான்ட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான முழு பிடிஎஃப் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன டீட்டெயிலோ நான் அதை வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ போர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய், மூகலூர் ராமாமிர்தம், சாவித்திரிபாய் போலு, ஸோ பெண்களை பற்றி வந்து நிறைய இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்து அவங்க மூலியமாக சமூகத்துக்கு நல்லது பண்ணாங்கன்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காலம் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இந்த பாடத்தில். ஸோ அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இயர் மட்டும் பார்க்கலாம். முத்துலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா 1886 1968 வரை வந்து வாழ்ந்திருப்பாங்க. பண்டித ரமாபாய் பார்த்தீங்க அப்படின்னா 1852 1922 மூவலூர் ராமாமிர்தம் பார்த்தீங்கன்னா 1883 1962 வரை. சாவித்திரிபாய் பூலே பார்த்தீங்க அப்படின்னா 1831 முதல் 1897 வரை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஸோ இவங்க பற்றி சிறப்பு இருக்குது. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன சிறப்பு அதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி ஐடா சோஃபியா ஸ்கட்டர் எங்கு இலவச மருத்துவம் வந்து அளித்தார்? ஸோ இதுவே வந்து குரூப் ஃபோரில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற வேலூர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 12 வயது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பாகிஸ்தானில் வந்து பெண் கல்வி வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து மேம்படுத்தி பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்கு வைத்தவங்க யாருன்னா இந்த மலாலா. ஸோ இதனால் வந்து நெஞ்சில் குண்டடிப்பட்டு ஸோ அப்பையும் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பெண் கல்வியை வந்து ஊக்குவிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ போர்த்து கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வை இல்லம் எப்போ ஆரம்பித்தாங்க? புற்றுநோய் மருத்துவமனை, சாரதா சட்டம், கோத்தாரி கல்வி குழு. ஸோ இது ஒவ்வொருமே ஒவ்வொரு கொஸ்டினும் பட் நான் முழுசாக ஒரே தொகுப்பாக வந்து இதில் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். ஸோ அவ்வை இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா 1930, புற்றுநோய் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 1952 முத்துலட்சுமி ரெட்டி வந்து தொடங்கியிருப்பாங்க. அதேமாரி அவ்வை இல்லமும் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. சாரதா சட்டம் 1929, ஸோ அவங்க காலத்தில் கொண்டு வந்தாங்க. கோத்தாரி கல்வி குழு பார்த்தீங்கன்னா 1964. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. கூற்று 1-2 கொடுத்துருக்காங்க. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்டம் மேற்பருக்கு உரியது. கூற்று 2, சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது.
ஸோ இதை பற்றி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ படிப்புக்கு ஏற்ற மாதிரி 12th காலேஜ் அப்புறம் பிஜி யூஜி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒவ்வொரு உதவித்திட்டம் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் பட் சில பேருக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த கொஸ்டினே எடுத்தேன், ஓகேங்களா? ஓகே நண்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது, கூற்று இரண்டுமே சரி. ஸோ ஒவ்வொருக்கும் என்னென்ன ஸ்கீமு என்ன நேமில் வந்து கொடுத்துருக்காங்கன்ற பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள், இலக்கண குறிப்பு வந்து பொறுத்துக. ஸோ இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாக்கடல் அப்படின்னா உரிச்சொத்தொடர், மா அப்படின்னா உரி உரிச்சொத்தொடர், ஓகேங்களா? ஸோ மானா பெரிய, ஆக்கல் அப்படின்னா தொழிற்பெயர், ஸோ இல் அப்படின்ற முடிஞ்சு அப்படின்னா தொழிற்பெயர், பொன்னே போல் அப்படின்னா உம்மை உறுப்பு, ஓகேங்களா? மலர்க்கை அப்படின்னா உம்மை தொகை. ஸோ உம்மை தொகைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ போன்ற போல அப்படின்னு வர்றது பூரா பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க, மலர் போன்ற கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மலர்கை ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. 7th கொஸ்டின் பார்க்கலாம், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா ஸோ பாவேந்தர் உடையது, ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. 8th கொஸ்டின் பாருங்க, இலக்கண குறிப்பு. ஸோ வல்லார், ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவே சொல்லியிருப்பேன், ஆர் அப்படின்னு முடிஞ்சு அப்படின்னா வினையால் ஆணையும் பெயர், உரையாமை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ எதிர்மறை தொழிற்பெயர், தாவா அப்படின்றது ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம், செங்கோல் அப்படின்னா பண்பு தொகைகள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி, ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது, 1, 2, 3, 4 சரி. 9th கொஸ்டின் பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான கூற்று எது? பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவறான கூற்று பி தான் வந்து தவறானது. ஸோ 12 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியான்னு இருக்கு, 11 வயசுலே வந்து பட்டம் பெற்றிருப்பாரு. ஸோ 12 வயதுன்றது தவறானது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்கள், நான் இன்னும் கவிதை நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்பார். இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான ஒரு வாசகம், இது முன்னாள் அமெரிக்க அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரகாம் லிங்கன். ஓகே, 11வது கொஸ்டின் பாருங்க, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றி தூண் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? ஃபர்ஸ்ட் இதுக்கான பொருளை வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா பிறரிடம் அன்பு பழிக்கு நாணுதலும் அவரிடம் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாமையை தாங்கும் தூண்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறளுக்கான பொருள், ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது கவிஞர் வந்து ஒன்றை கூறி ஒன்றை வந்து கூறாமல் விடுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவாணி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி, ஏகதேசம் அப்படின்றது ஒரு பகுதின்னு நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் வந்து ஒரு குறள் எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து வரும், இது உங்களுக்கு யூனிட் 8க்கும் வந்து குரூப் 2 படிக்கிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்க, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணியாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பொருளை பார்த்தரலாம், ஊழிக் காலம் வந்தாலும் சான்றாமை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நட்பண்புகளிலிருந்து மாறுபட்டார் சாரி மாறமாட்டார்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான அணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவாணி தான் வந்து சரியானது. ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பொருளும் வந்து பார்த்துடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான குறள், மற்ற தொழில் செய்பவரையும்
உழுபவரையே தாங்கி நிற்பதால் அவரையே உலகத்துக்கு அச்சாணி வந்து சொல்றாங்க. சோ உழுபவர் தான் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துக்கு அச்சாணின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவகாணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. 14வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1-2. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு வந்து சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் வந்து விரைவாக வளர்ச்சி பெற்றது. ஸோ கற்சிற்பங்கள் சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக வளர்ச்சி யார் காலத்துலன்னா சோழர் காலத்தில் வந்து சிறப்பு பெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். இந்த வெட்டுவான் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 15வது கொஸ்டின், சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார்? ஸோ இது வந்து போன டிஎன்பிசி குரூப் 4லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காரியாசன். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. ஓகே, 16வது கொஸ்டின் பாருங்க. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கியது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. கூற்று 2-1-2 சரி. ஓகே, 17வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான கூற்று எது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான தவறாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 19ஆம் நாள் தேசிய நூலக நாளாக வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேசிய நூலக நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 7 என்ன நாள்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 18வது கொஸ்டின் பாருங்க. எத்தனையாவது வயதில் பைசா நகரம் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவதை குறித்து கலீலியோ வந்து ஆராய்ந்தார்? ஸோ எத்தனை வயசுல பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே, 19வது கொஸ்டின் பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுபஞ்சம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அற இலக்கியம் சொல்லுவாங்க. குடும்ப விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. 20வது கொஸ்டின், பொது ஆண்டு முதல் முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த டேஸ் நாட்டின் பிளினி தம் குறிப்பில் வந்து எகிப்து அரசி கிளியோபட்ரா வந்து கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளார். ஸோ பிளினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து அரசி கிளியோபட்ரா கொற்கை முத்தை பதிவு செஞ்சது முதல் நூற்றாண்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதை அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஓகே, 21வது கொஸ்டின், எந்த நூலில் காந்த ஊசி பற்றிய செய்தி இருக்கிறது? ஸோ பழங்காலத்தில் திசை அறிய காந்த ஊசியை பயன்படுத்தினார். ஸோ காந்தத்தை வந்து காந்த ஊசி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சீனாக்காரன் கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம 6th பார்த்துருப்போம். ஸோ இது எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா மணிமேகலை என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஸோ 22வது கொஸ்டின் பாருங்க. நன்கள வெறுக்கை துஞ்சும் வந்த பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் ஸோ என்ற பாடல் வரிகள் வந்து எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பந்தர் அப்படின்னாலே பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ 23வது கொஸ்டின், பொறிமயிர் வாரணம் கூட்டுரை பயமா புலியோடு குழும என்ற அடிகளின் மூலமாக எங்கு வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை வந்து அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து இருந்ததா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது எந்த நூலை வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து
எந்த நூல்ல வந்து இந்த வரி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 24வது கொஸ்டின் கூற்று 1-2 பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கூடுகிறது. ஸோ 125 ஆண்டுகள் வயதான சந்தையில் 4 தலைமுறை வந்து நட்பு நிலவுகிறது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியானது, ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஸோ 25வது கொஸ்டின், சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய காவேரி பூம்பட்டினத்திலும் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையிலும் கூலங்க வித்த சுல வீதிகள் இருந்தன என்ற எந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நூல் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 26வது கொஸ்டின், நூலகம் பற்றிய கூற்றில் வந்து தவறானது எது? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஸோ கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1956 இருக்கு. ஆக்சுவலி 53 தான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற கொஸ்டின்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 27வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் அலங்கன் குளத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓடு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் வந்து இருக்கு. ஓகேங்களா? 28வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1-2, உகரம் மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் முகரம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றிய லுகரம் ஆகும். ஸோ சொல்லின் இறுதியில் நிற்கும் முகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றிய லுகரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான், கூற்று 1-2 சரி. ஓகே, 29வது கொஸ்டின், புலவர் குழந்தை யார் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினார்? ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் தான் வந்து சரியான ஆன்சரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 30வது கொஸ்டின் பாருங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை மற்றும் எழுத்தாளர்களை பொறுத்துக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயரும் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இயர் வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நான் பொறுத்துக்களே வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க. ஸோ அப்பாவின் சிநேகிதர், ஸோ அப்பாவின் சிநேகிதர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசோகமித்ரன். ஓகேங்களா? ஸோ அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் வந்து எழுதியிருப்பாரு இந்த சிறுகதையை. ஸோ எல்லாமே சிறுகதை தான். ஸோ மின்சாரப்பூ பார்த்தீங்க அப்படின்னா பொன்னுசாமி எழுதியிருப்பாங்க. சூடியப்பூ சூடர்க்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை அப்படின்றது வண்ணதாசன் வந்து எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகே, 31வது கொஸ்டின், இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டார். இவரை நம்மாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து சரி, பி வந்து தவறு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாழ்வரோட வளர்ப்பு மகள்னு வந்து சொல்லுவாங்க. 32வது கொஸ்டின், ஸோ பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்க. ஸோ இது அறிவை விரிவிசைன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கொடுத்துருக்கேன். நாட்டு புறவியல் ஒரு அறிமுகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முனவர் சு சக்திவேர். தரங்கம்பாடி தங்க புதையல் போ தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் சா தமிழ் செல்வம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. 33வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஸோ ஓங்கிய அப்படின்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ ஓங்கிய அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு, இய ஈ அப்படின்றதுல பெயரச்ச முடியும். நிலை ஈய பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை.
भारतीयार முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை வந்து தந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற அண்ணாதான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ 36வது கொஸ்டின் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழர்களை வந்து தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாதான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 37வது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது டேஸில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கு. 38வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் எந்த கடற்கரை பகுதியில் சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா முசிறி ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களோட ஆட்சி நடைபெற்றிருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. 39வது கொஸ்டின் சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்கு யானர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்களும் முசிறி என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது, அகனானூர். 40வது கொஸ்டின் பாருங்க, அரேபியர் எந்த நாட்டு மிளகை கொண்டு போய் செங்கடல் முகங்களிலும் எகிப்தின் நைல் நதி கலக்கும் இடத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா துறைமுக பட்டினத்திலும் வந்து விட்டனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேர நாட்டோட மிளகை தான் கொண்டு போய் விற்றுருப்பாங்க. 41வது கொஸ்டின் கொற்கையில் நடைபெற்ற வணிகத்தை பற்றிய கூற்றில் வந்து தவறானது எது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சீதா வந்து தவறானது. ஆக்சுவலி சந்தனம் அப்படின்றது இதில் வராது. ஸோ மெருகிடப்பட்ட பொன் மற்றும் மாணிக்க பற்கள் அப்படின்னு வரும். சந்தனம் பார்த்தீங்க அப்படின்னா வேற இதில் வரும், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 42வது கொஸ்டின் ஓர் எது கைப்பற்ற இரண்டு அடிகள் அளவுத்து வருவது பார்த்தீங்க அப்படின்னா சிந்து பாவகையாகும். ஆப்ஷன் டி தான் சரியானது. 43 காஞ்சி என்றால் பார்த்தீங்க அப்படின்னா நிலையாமை என்பது பொருள். ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. இது குரூப் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் எதை பற்றி வந்து குறிப்பு காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற சிற்பக்கலையை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 45வது கொஸ்டின் மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை அதாவது சுதை சிற்பங்கள் வந்து இருந்ததை எதன் மூலம் வந்து அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மணிமேகலை. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. 46வது கொஸ்டின் பாருங்க, ஸோ நிறைய கோயில் வந்து ஒவ்வொருத்தர் கட்டினதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திருபுவனம் வீரேஸ்வரம் கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 குலோத்துங்க சோழனால் வந்து கட்டப்பட்டது. 47வது கொஸ்டின் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் வந்து எங்கு அமைந்துள்ளன அப்படின்னா ஸோ அனைத்துமே வந்து சரிதான், சுவாமிமலை கும்பகோணம் மதுரை. ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சிற்பக்கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு மாமல்லபுரத்தில் பயிற்சி நிலையம் வச்சுருப்பாங்க. ஸோ உலோக படிமங்களுக்கு வந்து பயிற்சி நிலையம் எங்கே வச்சுருப்பாங்க? ஸோ சென்னையில் வந்து ஒரு பயிற்சி நிலையம் வந்து கல்லூரி இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க, மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. 48வது கொஸ்டின் கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில் உள்ள சிற்பங்கள் யார் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாயக்கரோட கலை நுட்பத்தின் உச்சநிலை ஆகும். 49வது கொஸ்டின் எந்த மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் வந்து புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன.
சோ இது பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் ஓகேங்களா. சோ இதே மாதிரி சமண படுக்கைகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, அது எந்த மாவட்டம்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ 50வது கொஸ்டின், ராவண காவியம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் பாடல்களையும் வந்து கொண்டது அப்படின்னா, சோ ராவண காவியம் பாத்தீங்க அப்படின்னா 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் வந்து கொண்டது. சோ ராவண காவியம் என்ற நூலை வந்து எழுதியது யாரு அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, ஸோ 50 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான மார்க் என்ட்ரி ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பேன், அதில் உங்கள் ஸ்கோரும் உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபீட்பேக்கு பேஸ் பண்ணி தான் வந்து நான் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12வது டெஸ்ட்டு. ஸோ பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்கும். ஸோ 9th டேம் 3 சரிங்களா. ஓகே நண்பா, இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்பு ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது போல் அப்டேட் வரும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.